சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல நெல்சன் இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்க படம் தான் ஜெயிலர். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல இருந்தே ஒரு விஷயம் கிளியரா தெரியுது, படம் பம்பர் ஹிட் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஏற்கனவே பல முறை சொன்னதுதான், அண்ணாத்த தர்பார் தோல்வியால ரஜினியும் பீஸ் தோல்வியால நெல்சனும் வெறியொண்டு வேட்டையாடுறதுக்காக துடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்து பார்த்து ஸ்கிரிப்ட் பண்ணிக்காராம் நெல்சன். அதே மாதிரி ரொம்பவே மிகுந்த அளவு அடக்கி வாசிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் சிம்பிளா அந்த செல்லை வெளியிட்டாங்க. அந்த செல்லே ரொம்ப மாசா இது வரைக்கும் நம்ம பார்க்காத வித்தியாசமான ரஜினியா அந்த சில்ல இருந்தாரு. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சு சில நாட்கள் இருக்கும் இல்லையா, அந்த சில நாட்கள்ல என்ன போர்ஷனை ஷூட் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ஜெயிலரா நடிக்கிற காட்சிகள். அதுவும் எப்படி அப்படின்னா, அவர் குடித்து விட்டு தள்ளாடி கொண்டு சில பேரிடம் ரவு சொல்ற மாதிரி, சில பேரிடம் வாக்குவாதம் பண்ற மாதிரியான காட்சிகள்லாம் வந்து எடுத்துருந்தாங்களாம். ஸோ இதுல இருந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே இரண்டு படங்கள் ஞாபகம் வரும். ஒன்னு லோகேஷ் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்த மாஸ்டர் படம். மாஸ்டரில் அவர் வந்து ஒரு வாத்தியார் நடித்தாலும் ஒரு குடியார வாத்தியார் நடித்து ஃபஸ்ட்டாக முழுக்க வருவார். அதே மாதிரி தான் அதே லோகேஷ் இயக்கத்தில் நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட விக்ரம் படத்துலையும் பார்த்தீங்கன்னா, கமல் அவர்கள் ஒரு குடியாரன் அப்படிங்கிற பிம்பத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருப்பார் அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லாம். ஸோ ரெண்டையும் பார்க்கும்போது ரெண்டு படங்களுமே அபரிமிதமான ஒரு வெற்றி படம். ஸோ கண்டிப்பாக இதுலேயும் ரஜினி அவர்கள் குடிக்கிறாரு அப்படிங்கும்போது, அது நெகட்டிவாக இருந்தாலும் கூட ஒரு சென்டிமெண்டாக பார்த்தா நிச்சயமாக அந்த கதாபாத்திரத்துக்கு வேறு ஏதாவது வலுவு சேர்த்து இருக்காரு அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. இல்லைன்னா ரஜினி வந்தார்னா மக்களை காப்பாற்றுவார், நல்லது செய்வார் அப்படிங்கிற மாதிரியான அந்த டெம்ப்ளேட் பிம்பத்தை நம்ம நெல்சன் அவர்கள் மீண்டும் உடைச்சிருக்காரு. ஸோ இதிலிருந்து கதையும் திரைக்கதையும் ரஜினியோட கதாபாத்திரமும் மிகுந்த வலிமையானவைங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது. ஸோ மாஸ்டர் போல விக்ரம் போல இந்த படமும் ஜெயிலர் மிகுந்த மிக பிரம்மாண்டமான வெற்றி அடையும்னு நம்ம தெல்ல தெளிவாக சொல்லலாம். இந்த ஜெயிலர் படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.